PDF அப்படின்றது வந்து ப்ரொடக்ட் டாக்குமெண்ட் ஃபார்மெட். அது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு அப்பாச் ஹையஸ்ட் 32,000. அது வந்து அடோப் 1992 இது பண்ணாங்க. அது வந்து பிளாட்ஃபார்ம் வந்து என்ன ஈஸியாக வந்து எல்லா டீட்டெயிலையும் வந்து PDF ஃபைல்ஸாக மாற்றதுக்கான இது தான். அந்த ஃபார்மெட் வந்து சேவ் ஃபைல் சேவ் பண்ணால் ஆனால் மாடிஃபை பண்ண முடியாது, ஆனால் வந்து ஈஸியாக ஷேர் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறதா வந்து PDF ஃபார்ம் அடோப் ரீடர் அந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்கிறது. அப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அக்ரோபேட் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் இது பண்ணி ஓம் பண்ணி ரீசெண்ட் வியூ பண்ணோன்னா ஃபைல் ஓப்பன் வரும். டயலாக் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் நேம்ஸ் இருக்குது, ஓப்பன் PDFனா எக்ஸ்டென்ஷன் PDFன்னு போட்டால் வந்துடும். போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மெட்டு தான் வந்து என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணும் எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல. இண்டிபெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் எதுவாக இருந்தாலும் அது ஓப்பன் ஆகும். ஹார்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதெல்லாம் வந்து தாண்டி PDFன்றது ஒன்று ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்ம். ஒரு PDF டாக்குமெண்ட் வந்து கம்ப்யூட்டர்னால் ஒரு PDF ரீடரை மட்டும் டவுன்லோட் பண்ணோன்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஸோ அதை வச்சு நம்ம இது பண்ண முடியும். அப்போ இது வந்து எதுக்குன்னா ரீட் ஒன்லி டாக்குமெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணது வந்து லே அவுட் ஆஃப் த பேஜ் வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல், இ புக்ஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ், ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்காக தான் போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மெட் வந்து ரெடி பண்ணுறாங்க. PDF வந்து கன்வெர்டர் யூஸ் பண்ணி JPEG, BMP, JPG, PNG இந்த மாதிரி ஃபார்மில் இது பண்ண முடியும். வியூவரில் போய் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ப்ரிண்ட்டு PDF கன்வெர்டர் ப்ரிண்டர் தான் இது பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் PDF வந்து டூலுன்றது வந்து ரைட் பேனில் இருக்கும். அது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து எக்ஸ்போர்ட் ஃபார்மெட்டில் இது பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட்டு கிளிக் எக்ஸ்போர்ட்டுன்னு பண்ண வந்துடும். ஸ்கேன் டெக்ஸ்ட்டை வந்து இருக்கிறது வந்து ஆக்டோபட் வேர்ட் கன்வெர்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகனைசர் ஆட்டோமேட்டிக்கலாக வந்து இதுவாகிடும். எடிட்டிங் அதாவது ப்ரைமரியாக வந்து வியூவிங் கொண்டு வந்து தான் PDF ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை வந்து ஃபார்மெட்டிங் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்க முடியும். ஷேரபிள் டாக்குமெண்ட்டாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா PDF ரீடர் வச்சு இது பண்ணோம், அதை வந்து எடிட்டபிள் அப்படின்னா ஆக்ரோபேட்டில் போயிட்டு டூல்ஸ் டேபில் பண்ணால் ப்ரிப்பேர் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதை வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஆக்ரோபேட் வந்து டாக்குமெண்ட் அனலைஸ் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கும். அதே மாதிரி நியூ ஃபார்ம் இது பண்ணி ஃபில்லபிள் PDFஆக வந்து மாற்ற முடியும். PDF வந்து வேர்டாக வந்து சாஃப்ட்வேர் எல்லாமே எதுவும் பண்ண முடியாது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைன் ரீடர்னா ஓப்பர் PDF டாக்குமெண்ட்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து காப்பி ஆஸ் டெக்ஸ்ட் பண்ணி இல்லை காப்பி ஆஸ் டேபிள் வந்து அந்த பட்டனில் இது பண்ணும்போது பண்ண முடியும். காப்பி டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணி அந்த டேபிள் இருக்கிற கண்டென்ட்டை வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டாக மாற்றி எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணால் பண்ண முடியும். அதே வந்து வேர்ட் கன்வர்ஷன் வந்து 3 ஸ்டெப்ஸில் பார்த்திங்கன்னா PDF ஃபைல் வந்து எப்படி அப்லோட் பண்ணலாம், டேக் வந்து PDF ஃபைலில் இது பண்ணி ட்ராப் ஜோன் மேலே இது பண்ணி அப்லோடுன்னு ஒரு சூஸ் இருக்கும் கம்ப்யூட்டர்லேருந்து எது ஒரு டிவைஸ்லேருந்து PDF வந்து வேர்டாக கன்வெர்ட் பண்ணணும். அப்புறம் வந்து ஃபைலை டவுன்லோட் பண்ணி அந்த டாக் வேர்டுக்கு மட்டும் மாறிடும். ஸ்டார்ட் பட்டன் வந்து டாஸ்க் பாரில் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் பாட்டம் லெஃப்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் அப்போ எல்லா ப்ரோக்ராமையும் செலக்ட் பண்ணி பாப்அப் மெனு இது பண்ணும்போது அடோப் ரீடர் டெஸ்டட் வரும். அதே வந்து ஃபைல் டேபில் பண்ணாமல் ப்ரிண்ட்டுன்னு கொடுக்கும். சப்போஸ் செலக்ட் ஆகலை அப்படின்னா அது வந்து PDF வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வரும். அதுக்கப்புறம் சேவ்ன்ற ஆப்ஷன் வரும். இல்லைனா வந்து சேவ்ன்ற டேப் பண்ணும்போது வரும். லொக்கேஷனை இது பண்ணும்போது ஆப்ஷனலாக இருந்தால் சேவ் கொடுக்க முடியும் நம்மளால் PDF டாக்குமெண்ட்டு. ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தாண்டி விக்கிபீடியா என்ட்ரினா போர்ட்டபிள் ஃபார்மெட்டில் இருக்கும். இது எலக்ட்ரானிக் இமேஜ் வந்து வியூ பண்ண முடியும். நேவிகேட், ப்ரிண்ட்டு, ஃபார்வர்ட் டு சம்மன் இது எல்லாமே வந்து PDFல பண்ண முடியும். PDF ஃபார்மெட்டில் இருக்கிறது ISO ஸ்டாண்டர்ட் இருக்கிறது தான் வந்து இது பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா டூல்ஸ் போயிட்டு எடிட் PDF ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா எடிட்டுன்னு வந்துடும். அப்போ டாட்டட் அவுட்லைன் வந்து டெக்ஸ்ட் இமேஜஸ் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அப்போ டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து செலக்ட் பண்ணி ரொட்டேஷன் ஹேண்டில் வந்து செலக்டட் பாக்ஸில் பண்ண முடியும். கன்வெர்ட்ஸ் நிறைய இருக்குது. அடோபு ஸ்மால் PDF, PDF டு டாக்குமெண்ட்டு, PDF கன்வெர்ட்டர், நைட்ரோ இதெல்லாம் இருக்குது. ஒரு PDF ஃபைலில் வந்து ஸ்கேன் பண்ணி அது வந்து வேர்ட் என்ன கன்வர்ஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் த PDF ஃபைலில் போய் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தா அந்த மெசேஜ் வரும். ஸோ அது வந்து எடிட்டபிள் வேர்ட் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். PDF அப்படின்னா வந்து ப்ராடக்ட் டேட்டா ஷீட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. JPEG அப்படின்றது வந்து ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து இந்த ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அது JPEG-ல இருக்கும்.
அடோப் அக்ரோபேட் இருந்தாலே பிடிஎஃப் வந்து வேர்டாக மாற்ற முடியும். அப்போ ஃபைல் ஆப்ஷனில் போய் ஓப்பன் பண்ணாலே பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடும். எடிட் பிடிஎஃப் கொடுத்தோம் அப்படின்னா ரைட் பேனில் இருக்கும். அப்போ அந்த பேனலில் இருக்கும்போது டைப் பண்ணி எடிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் வந்துடும். ஓசிஆர் வந்து ஆப்டிக்கல் கேரக்டர் சிக்னைசேஷன் கேட்கும், அதை வந்து டாக்குமெண்ட்டில் வச்சு நம்ம கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம்.